பிக்பாஸ் சீசன் 8 ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து ஒன்று ரவீந்தர், அவரால் ஃபிசிக்கலாக எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு அவர் வந்து எலிமினேட் ஆகிட்டார். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஏன்பா வெளியேற்றினீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே நீங்கள் எப்படி தான் நீங்கள் எப்படி தான் அப்படின்னு ஒரு ஒருத்தரை பற்றி நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்தார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் தர்ஷா குப்தாவா இல்லை வந்து அர்ணவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அர்ணவ் வந்து பிக்பாஸ் வீட்டை விட வெளியில் வந்தாச்சு. அடுத்ததாக மூணாவது யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. தீபாவளி அப்படிங்கிறதுனால எலிமினேஷன் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. ஆனால் கண்டிப்பாக கிடையாது, ஒருத்தவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் அடுத்து யாருப்பா வெளியேற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நாமினேட் ஆகியுள்ள 7 போட்டியாளர்களில் ஜாக்லினாக இருக்கலாம், அஞ்சிதாவாக இருக்கலாம், இல்லைனா தர்ஷா குப்தாவாக இருக்கலாம். இவங்க மூணு பேரில் கண்டிப்பாக ஒருத்தவங்க தான் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில் யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் தான் வந்திருக்கு. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஷோட அப்பா. லாஸ்ட் சீசனில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க இல்லையா ஐஷோ, அவனோட அப்பா தான் வந்து அவரோட போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தைரியமாயிரு தர்ஷா, உன்னோட எதிர்காலத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் ரெண்டு பேர் வந்து எலிமினேட் ஆன போயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து சொன்னார் இவங்க தான் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போயுமே சொல்லியிருக்காரு. தர்ஷா குப்தா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஓகே, அவங்க எலிமினேட் ஆன வரைக்கும் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, இவங்களுக்கு பதிலாக ஜாக்லினே வெளியில் போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஜாக்லின் வந்து தயவுசெய்து அவங்க வெளியில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களையும் வந்து மக்கள் கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.